அன்பானவர்களே, இப்போ நமக்கு ஐயம் தெளிதல் உடைய கேள்விகளை கேட்கலாம். நான் உணர்ந்த அளவுல உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி? ஐயா வாழ்க வளமுடன். கும்பாபிஷேகம் நடத்துவதால் கோவிலுக்கு காந்த கலம் உருவாகிறதா, அல்லது மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக சேருவதனால் காந்த கலம் உருவாகிறதா? கும்பாபிஷேகம் பண்றதுக்கு மனிதர்கள் தானே கூடுறாங்க. மனிதர்கள் கூடல, கும்பாபிஷேகங்கிற நிகழ்ச்சியே இல்லையே. கும்பாபிஷேகத்துல அந்த மந்திரங்கள் ஜபிப்பதனால் காந்த கலம். ஆமா, மனிதர்கள் அதாவது முதல்ல என்ன பண்றாங்க, அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவங்க புரோகிதர்கள் இருக்காங்க இல்லீங்களா, அந்த வேதம் கத்தவங்க மந்திரம் சொல்றவங்க, அவங்க கூடி அங்க சில பொருட்களை வச்சு சில மந்திரங்களை சொல்லி அங்க ஒரு காந்த சக்திய கூட்டுறாங்க. இதே காந்த சக்திய எப்படி கூட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், அங்க ஒரு கும்பம் வச்சிருக்கிறாங்க, அங்க தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில சார்ஜ் பண்றாங்க. அந்த குடத்துக்குள்ள அல்லது தனியாவோ எந்திரங்கள் வச்சிருப்பாங்க, தகடுகள், அதுலயும் சில மந்திரங்களை எழுதியிருப்பாங்க. இந்த மந்திரங்கள் இந்த எந்திரத்தை வந்து அந்த விக்கிரகத்துக்கு அடியில வைப்பாங்க. அதுல பொண்ணு வெள்ளி இன்னும் சில காயின்லாம் கூட போடுவாங்க. அப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. முதல்ல கோபுரத்துல கும்பத்துக்கு மேல கொடுக்குறாங்க, அப்புறம் சிலைக்கும் ஊத்துவாங்க. அப்போ மக்கள் நிறைய பேர் வந்து கூடுவாங்க. அந்த மக்களும் கூடும்போது அவங்களுடைய ஜீவகாந்தம் அங்க வருது இல்ல, அவங்க மனதை ஒருமுகப்படுத்துறாங்க இல்லையா. அந்த கலசத்தை பாக்குறாங்க, இந்த கோபுரத்தை பாக்குறாங்க, கோயிலை பாக்குறாங்க, உள்ளுக்குள்ள சிலையை பாக்குறாங்க. இப்ப ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து எல்லாரும் ஒரே சிலைய பாக்குறாங்க. அப்ப அத்தனை பேருடைய பார்வை எங்க வரும், அந்த சிலைக்கு வரும். அர்ச்சகர் என்ன பண்றாரு, அங்க ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி காமிப்பார். அந்த சிலைய பாக்குறதுக்கு தான் அதுக்கு அலங்காரம் பண்ணி அல்லது அலங்காரத்தை விலக்கிட்டு அபிஷேகங்கள் பண்றது, அந்த காட்சிகளை காமிக்கிறாங்க. அப்ப அதை பாக்குறாங்க அவங்க. பன்னீர் ஊத்தும்போது பார்ப்பாங்க, தயிர் ஊத்தும்போது பார்ப்பாங்க, பால் ஊத்தும்போது பார்ப்பாங்க, கவசம் சாத்தி அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க, ஏதோ ஒண்ணு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது இவங்களோட மனம் எங்க போகுது, அந்த சிலையில மனம் ஒருமுகப்படுது. இன்னும் சிலர் ஓம் ஓம்னு மந்திரம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அங்க அவங்களும் சொல்லுவாங்க. அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லும் போதே அல்லது நினைக்கும் போதே நாம யாரு சொல்றாங்களோ அவங்க உடம்புல ஜீவகாந்த அழுத்தம் கூடும், கூடி அவங்க உடம்புல இருந்து வெளியே வரும். இந்த ரேடியேஷன் சொல்றோம் இல்ல, வரவும். அப்ப யாரெல்லாம் அங்க ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்க உடம்புலையும் காந்த சக்தி அழுத்தம் பெறும், அந்த கோயில் முழுவதும் அந்த காந்த அலை விரியும். மந்திரம் சொல்லாட்டி கூட அவங்க கண்ணால பாக்குறாங்க, அப்ப காந்த கண்கள்னு பேர். மொத்தத்துல அவங்க மனம் ஒருமுகப்படும் போது அவங்க உடம்புக்குள்ள காந்த சக்தி கூடுது. அது கோயில்ல இருக்கிற சக்தியும் உள்ள கூடும், கோயிலுக்கு வெளியில இருக்கிற சக்தியும் வரும். இந்த பிரபஞ்சம் முழுதும் காந்த சக்தி இருக்கு இல்லீங்களா. இப்ப நீங்க மனதை ஒருமுகப்படுத்தி சிலைய பார்க்கும் போதே வெளியிலிருந்து காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள பாஞ்சு நம்ம கண்ணு வழியா அங்க சிலையில பாயுது, வாங்கி கொடுக்கறது. இது மாதிரி கோயில்ல எந்த, அது எந்த கோயிலா இருந்தாலும் சர்ச்சா இருந்தாலும் சரி, மாஸ்கா இருந்தாலும் சரி, எல்லாரும் தொழுகை பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, மக்கள் தான் கூடுறாங்க, ஏதோ ஒரு பாடல் பாடுறாங்க, ஏதோ ஒரு ஒரு மந்திரம் சொல்றாங்க, மனதை ஒருமுகப்படுத்துறாங்க. இப்ப சர்ச்சில் பார்த்துட்டீங்கன்னா அவங்க சங்கீதம் பாடுவாங்க, அது உருவத்தை கூட நினைப்பாங்க, இயேசுவை நினைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்க வந்து ஓசை தான், குரான், குரான்ல ஓசை, அந்த ஓசையில தான் மனதை ஒருமுகப்படுத்துறாங்க. அப்ப அங்க ஒரு சக்தி பெருக்கம் ஏற்படும். அதே மாதிரி கோயில் பண்றாங்க. அப்போ எல்லாரும் மனிதர்கள் தான், அந்த புரோகிதர்கள் அந்த மந்திரங்கள் பண்றது இந்த பூஜைகள் பண்றதுல திறமை மிக்கவங்களா அறிஞர்களா இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பொதுமக்களும் சேர்ந்துதான் அங்க கோயிலுக்கு சக்தியை கொடுக்கறாங்க. இதைத்தான் மகிழ்ச்சி சொன்னாங்க, கோயில் என்பது எனர்ஜி பேங்க்,
ஒரு பேங்க்கு கஸ்டமர்ஸ் வந்து டெபாசிட் பண்ற மாதிரி. நாம தான் டெபாசிட் பண்றோம், நாம தான் வாங்கிட்டு போறோம். அப்போ அங்க பாக்குறோம், இப்ப அந்த உருவத்தை பாக்குறோம், நம்முடைய சக்தி உருவத்துக்கு போகுது சிலைக்கு. அப்புறம் கண்ணை மூடி மனசுக்குள்ள நினைக்கிறோம். அப்ப எங்க வந்துருச்சு? மனம் எங்கே வருகிறதோ அங்கே உயிருக்கு அந்த வந்துரு. இப்ப மனசுக்குள்ள நினைக்கும் போதுதான் இவங்க உடம்புக்குள்ளே வந்துருது அந்த சக்தி இல்லைங்களா. அப்ப சக்தி பெருக்கம் வருது. இப்ப மன அலை குறைஞ்சிருக்குதா? இப்ப பாருங்க, அவங்க எண்ணத்துக்கு வலிமை வந்துடும், மனதுல உறுதி வரும். இப்ப ஒரு தீய செயலை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் மது அருந்துற பழக்கம் இருக்கு. கோயில்ல வந்து வேண்டிட்டு நான் இனிமேல் நான் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, எனக்கு அந்த சக்தியை கொடு கடவுளே இறைவான்னு வேண்டனா. அப்படி நினைக்கும் போதே அவங்க மனதுல உள்ள போய் ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி உன்னை வேண்டுதல்கள் இல்ல, ஒரு நோய் குணமாகணும், தொழில் அமையணும் இல்லையா, பிள்ளைகள் படிக்கணும், பிறர் நம்மகிட்ட உறவா இருக்கணும், இதெல்லாம் வேண்டுதல்கள் நினைக்கிறாங்க. அது உள் மனதுல பதிஞ்சு அந்த காந்த களத்துல பரவி அப்ப அந்த சம்பந்தப்பட்ட பொருள் மக்களோடு உறவு ஏற்பட்டு நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அது காலத்தால நிறைவேறும். இதுக்கு அது ஏன் ஒவ்வொரு சமயம் நிறைவேறது சில நிறைவேறதுன்னா அதுக்குரிய ஒரு அலை இயக்கம் வரணும். இதுதான் கோள்களுடைய நிலை. அதோட இதுக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சோம், நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த வேண்டுதலுக்கு பிறகு நாம என்னென்ன செயல் செஞ்சோம், இதுக்கு ஏற்பதான் வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆகையினால இதுதான் கோயில்களுடைய தத்துவம். அப்போ கோயில்களுக்கு வந்து கட்டினது தவறில்லை, அது யாருக்குங்க, தவம் பண்ண தெரியாதவங்களுக்கு. ஆனா இதே கோயில்கள்ல முற்காலத்துல தவம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவங்க தனியா கத்துக் கொடுத்தாங்க. ஆனா முற்காலத்துல தவம் பண்ணணும்னா எங்க இருக்கணும், காட்டுக்கு போயிடணும். அதனால அங்க தவம் கத்துக் கொடுக்கறவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. கோயில்கள்ல அந்த உருவத்தை வணங்குறது அதை சொல்லிக் கொடுக்கறது தான் ஆட்கள் இருக்காங்க, அதுதான் இன்னைக்கு இருக்கிற அர்ச்சகர்கள். ஆக கோயிலுக்கு சக்தி அந்த அர்ச்சகர்களால் மட்டுமல்ல பக்தர்களாலும் பெறுகிறது. நாம தான் சாமிக்கு சக்தியை கொடுக்கறோம். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் கும்பாபிஷேகம் பண்ணணும். அது என்ன ஒரு பர்டிகுலர் டைம், எப்படின்னா இந்த குருங்கிற பிளானட் 12 வருஷத்துக்கு ஒரு ராசி வரும். அது எந்த ராசியில இருக்கும் போது கும்பாபிஷேகம் நடந்ததோ அதுல இருந்து அந்த குரு வந்து ஆன்ம சக்திக்கு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா, அது 12 வருஷத்துக்கு அது நிலைக்குமா. இப்ப 12 வருஷம் ஆன உடனே புதுப்பிக்கலாம். அதே டேட்ல புதுப்பிச்சா அந்த சக்தி என்ன ஆகுங்க, அப்படி தொடர்ந்து இருக்கும். கொஞ்சம் பிரேக் ஆகி போச்சுன்னா அப்புறம் சக்தி குறையுங்கிற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தரம் கும்பாபிஷேகம். இப்ப புரிஞ்சு போச்சா? இப்ப நம்ம அறிவு திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுமா தான் கேள்வி. இப்ப இது ஒண்ணும் பண்ண வேண்டாம். இங்க வந்து இப்படி ஒரு ஹால் இருந்தா போதும், ஒரு அமைதியான இடம், காற்றோட்டமான இடம் இல்லையா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தவம் பண்ணா அங்க மன அலை 14க்கு கீழே குறையில. மந்திரங்களை சொல்லும் போதும் உருவத்தை நினைக்கும் போதும் 14க்கு மேல 20க்கு உள்ள. சாதாரணமா உணர்ச்சி வயப்படும் போது 20க்கு மேல போயிடும். அதுலேயே அவ்வளவு சக்தி பெருகுதுன்னா நம்ம 14க்கு கீழே போறோம். ஆல்பா தீட்டா டெல்டா, அப்ப எவ்வளவு தவ சக்தி இருக்கும். வள்ளுவர் சொல்றார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம், நீ நினைப்பது நடக்கும், தவம் செய் வேண்டியதை அடையலாம். பாரதி சொல்றார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார். ஏன்னா தவம் பண்றதுக்கு தான் தர்ம செயல்கள் நல்ல செயல்கள் எதுன்னு தெரியும், அவன் தான் நல்லதை செய்ய முடியும். அந்த தவம் பண்றவனுக்கு தான் அன்பு வருமா. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு பாருங்க, எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டான். அப்ப துன்பப்படுற உயிர்களுக்கு உதவுவாங்க, அன்பும் கருணையுடைய மனிதனாயிடுவான். இப்ப மனிதனை மனிதனாக்குவதுதான் கோயில்களுடைய வேலை. ஆனா இன்னைக்கு மதம் சார்ந்த கோயில்கள்
மனிதர்களை மனிதர்களாக்கி இருக்கிறதா? அதனாலதான் மகரிஷி அறிவு திருக்கோயில்னு ஒண்ணு அமைச்சு வேற பேர் வச்சா வராம போயிடுவான்னு திருக்கோயில்னு வச்சு தெய்வம் எதுன்னு தெரியாம அவங்க துண்டாடுறாங்க. அறிவு தான் தெய்வம். ஏன்னா தெய்வத்துக்கு உருவம் கிடையாது, அறிவுக்கும் உருவம் கிடையாது. தெய்வம் என்பது அருள், அருள் என்பது அறிவு ஒன்றுதான், மீதி எல்லாம் பொருள். பஞ்சபூதங்கள் பொருள், அறிவு அருள். அந்த அருள் என்பது அறிவு. அதனாலதான் மகரிஷிக்கு அருள் தந்தைன்னு பேர், இந்த ஆசிரியர்களுக்கு அருள் நிதினு பேர். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஒரு கேள்வி கேட்டார், நிறைய கேள்வி வரும்னு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். உங்களுடைய கேள்வி என்னன்னா, கோயில்கள்ல சாமி வந்து ஆடுறாங்க, இன்னொன்னு பேய் வந்து ஆடுதுன்னு சொல்றீங்க. அந்த கோயில்கள் எந்த மாதிரி கோயில்னா, நீங்க காந்த களத்தை ஒரு உருவமா வச்சு வணங்குற கோயில்கள் வந்து சில கோயில்கள் இருக்கு. இத வந்து சின்ன சாமின்னு சொல்லுவாங்க, சிறு தெய்வ வழிபாடுன்னு பேரு வேதங்கள்ல இருக்கு. இன்னொன்னு, மனிதர்களாக வாழ்ந்தவர்களுடைய ஆன்மாக்கள், உடம்புல கருமை இருக்குல்ல, உடம்புக்குள்ள ஆன்மா உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, உடல் இல்ல, உடல் இல்லாத ஆவி உடல். சினிமாவில் எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, வெள்ளையா வருமே, உள்ள வரும், வெளியில போகும், உள்ள போகும். அது மாதிரி சிலர் வாழ்ந்து மறைந்தவர்களுடைய ஆன்மாக்களை பிடிச்சு வச்சு அதுக்கு ஒரு கோயில் கட்டி, அது பெரும்பாலும் இந்த குல தெய்வம்னு வணங்குவாங்க. சரிங்களா? குல தெய்வம்னு வணங்குறது இந்த காட்டேரி, முனியப்பன், இந்த மாதிரி, இந்த மாடசாமி, அங்காளம்மன், பரமேஸ்வர், இதுல வந்து பெண்கள் இறந்து போனா அவங்களுடைய ஆன்மாக்களுக்கு எல்லாம் பெண் தெய்வங்கள், தேவதை வழிபாடுன்னு பேர் இதுக்கு. இன்னொன்னு ஆண்கள். இப்படி கோயில்கள்ல அந்த சோளம் இருக்கும், அது ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய இருக்கும். இப்ப மாரியம்மன் கோயில்ல ஒன்னு ரெண்டு தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாரியம்மன் பக்தர்களா வாழ்றாங்க பாருங்க. வாழ்ந்தவன் அவன் மாரியம்மன் தான் தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப சாகும்போது என்ன நினைப்பான்? நான் மாரியாத்தாக்கிட்ட போயிடணும், மாரியாத்தாக்கிட்ட போயிடணும், மாரியாத்தாக்கிட்ட போயிடணும். சாகும் வரைக்கும் எந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தானோ அதே கோயிலுக்கு தான் அவன் ஆன்மா வந்து நிற்கும். அப்படி எத்தனை மாரியம்மன் பக்தர்கள் இறந்தாங்களோ அத்தனை பேர் ஆன்மாவும் கோயிலில் இருக்கும். இவன் அக்னி செட்டி எடுத்திருப்பான். அப்ப அதே மாதிரி அக்னி செட்டி எடுத்துக்கிட்டு மாரியம்மன் பக்தர்களா வர்றாங்க பாருங்க. இவன் இவருக்கு இப்ப உடம்பு இல்லையே, இப்ப அங்க ஒண்ணு வருத, இவன் இதே மாதிரிதான் அக்னி செட்டி எடுத்தவன். இப்ப நிறைய அக்னி செட்டி வருது, அதுல எது சூட்டபிளா இருக்கோ அது உடம்புல நுழைஞ்சிரும். நுழைஞ்ச உடனே ஆட்டம் வரும் பாருங்க. உடனே சாமி அருள் வந்துருச்சு, அருள் வந்துருச்சு. அருள்னா காந்தம். அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாது. சாமி அது காந்த களம் தானே, காந்த ஜீவ காந்தம், அது அப்படியே நிக்குது, அதை மெயின்டைன் பண்றோம். சரிங்களா? அந்த காந்தம் உள்ள வந்துருச்சு, அது வந்த உடனே ஆட்டம் போடுது. ஆட்டம் போட உடனே அது அதுக்கு தெரிஞ்சதை பேசும். ஏதோ குறி கேட்டீங்க, வாக்கு கேட்டீங்கன்னா அது குருட்டு போட்டு அடிக்கும். சிலது சரியா இருக்கும், சிலது சரியா இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆன்மாக்களுக்கு இன்னொருத்தருடைய உடம்புல நுழைஞ்சிட்டா அந்த கருமையத்தில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இது ரீடு பண்ணும், இது ரீடு பண்ணி சொல்லிவிடும். இது குறி கேட்கிறான் பாருங்க, அவனுக்கும் சொல்லிவிடும். ஏன்னா அவன் ஆன்மாவில் லிங்க் ஆகிடு, எல்லாம் நம்ம லைன் கொடுக்கிற மாதிரி தான். ஆமா, காந்த காலத்தில் லைன் கொடுத்துரும். கொடுத்த உடனே அவனை பற்றி சொல்லிவிடும், இவனை பற்றி சொல்லிவிடும். அதுல பத்துக்கு நாலு சரியா இருக்கும். அப்புறம் உனக்கு ஒரு வரம், எனக்கு குழந்தை வரமா இருந்தா புடி, உனக்கு தந்தையன் மாம்பழ புள்ள பறக்கும்னு கொடுத்துட்டான்னா நம்பிக்கை வருது பாருங்க. அந்த நம்பிக்கையிலேயே அங்க குழந்தை வந்துடும். இப்ப நாமளே நம்புறோம் இல்ல. இப்ப நான் பேரூர் செட்டி, பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல தான் எனக்கு குரு வேணும்னு அர்ச்சனை பண்ணேன். 48 நாள் அர்ச்சனை, 47வது நாளே மகரிஷியை சந்திச்சுட்டேனே.
இப்போ நான் நினைக்காமலாம் வந்துச்சு, திரும்ப திரும்ப நினைக்கும் போது உள்மனதுல பதியுது. அங்க இழுத்துட்டு வந்துருது குருவா, வேதாத்திரி மகிழ்ச்சியா இழுத்துட்டு வந்துருச்சு இல்ல எனக்கு. ஆனா அன்னைக்கு தான் கடைசி அர்ச்சனை, அதோட அர்ச்சனையே போயிடுச்சே, தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னுடைய எண்ணத்தினாலதான் இது நடந்ததுன்னுட்டு. அப்ப அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நினைச்சாலே போதும் எல்லாம் நடக்கும். புரியுதா? இப்போ இது மாதிரி இதுதான் கோயில்கள்ல சாமி ஆடுறது, அருள்வாக்கு சொல்றது. புரியுதுங்களா? இன்னும் ஒரு சிலர் இப்படி கூட வராது, இவனுக்கு பெருமைக்காக மேல அடிச்ச உடனே நாட்டு ஆட்டம் போட்டு அவனுக்கு வாய்க்கு வந்ததை சொல்லுவான். அப்படி இருக்குது, அது டூப்ளிகேட் சாமி, அதான் சொல்லுவான் கள்ளச்சாமிம்மா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கற்பூரத்தை ஏத்திடுவான், கையில கற்பூரத்தை ஏத்து கொளுத்தி விடாமா. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இன்னொரு சோல் உள்ள வந்திருந்தா அந்த சோல் வேலை செய்யும் போது நமக்கு சுடாது. புரியுதுங்களா? ஆனா கள்ளச்சாமி ஆடுனான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சுற்றும். இது வந்து நீங்க கோயில்கள்ல, இப்ப நான் இதுல எனக்கு நல்ல அனுபவம், என எங்க குலதெய்வம் கோயில்ல நாங்க தான் பிரதானம். நான் இப்ப எங்க அப்பா காலத்துக்கு பிறகு இந்த கோயில் திருவிழா வந்தா நான் தான் முன்னாடி நிற்பணும், எல்லாம் நான் தான் தொடங்கி வைக்கணும். எல்லா பூஜையுமே என்னென்ன நடக்கும்னு எனக்கு எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு சொன்ன பேய் ஆடுதுன்னு, அப்படி ஒரு பேய் வந்துருச்சு கோயிலுக்குள்ள வந்து அந்த பொண்ணு ஆட்டு ஆடுன்னு ஆடுது. உடனே எங்க சாமி என்ன பண்ணிச்சு, ஒரு வட்டம் போட்டு இதை விட்டு வெளியில போகாதுன்னு அது கண்ணை மூடிட்டு அதுக்குள்ளே ஆடுது. சொல்லு நீ யாருன்னு சொல்லு, சொல்லுன்னா நான் போயிடுறேன் போயிடுறேன்னு. உடனே விபூதி எடுத்து அடிச்சான் போன்னுட்டு. அதோட போனதுதான் பேய் ஆட்டம் அன்னையோட நின்று போச்சு. அப்ப இது பேய்னா என்னதுன்னா, நிறைவேறாத ஆசைகளோடு கொலை தற்கொலை விபத்துக்களில் இறந்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் சந்தர்ப்ப வசமாக சிலருடைய உடலில் இணைந்து விடும். சந்தர்ப்ப வசமா இப்ப இருட்டு நேரம் ஒரு 7 மணி ஆகுது, அப்படியே கற்கள் நேரம். அந்த அப்ப அந்த கொலை தற்கொலை விபத்துக்கள்ல இறந்ததெல்லாம் அந்த இருட்டு நேரம் தான் அப்படியே மூவ் ஆகும், அந்த இருள் இருக்கிற பக்கத்துக்கு வரும். புரியுதுங்களா? மரங்கள்ல தான் ஒட்டி நிற்கும் அது பெரும்பாலும். அங்கதான் ஈரம் இருக்குது, ஈரம் இருக்கிற இடத்துலதான் இருள் இருக்கிற இடத்துலதான் இந்த ஆவிகள், அதாவது நிறைவேறாத ஆசைகளோட இறந்தது இல்லைங்களா, அதுதான் பேய்ங்கிறது. ஏன்னா வாழும் காலத்திலே பேயா அலைஞ்சது, இப்பவும் பேயா அலையுது, அது அப்படியே வரும். வரும்போது தற்சமயம் யாராவது ஒருத்தர் போறாங்க, திடீர்னு பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துட்டாங்க அல்லது ஒரு வீக்கா இருக்கு உடம்புல. அதான் சொல்லுவாங்களே சிலருக்கு வந்து இந்த பூ வச்சுட்டு போனா, சில வாசனையான பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு பெண்கள் போனது, அப்புறம் இந்த மாத விளக்கான பெண்கள் அன்னைக்கெல்லாம் அவங்க உடம்புல காந்த சக்தி கொஞ்சம் வீக்கா இருக்கும், அப்படி போனா டக்குன்னு வந்துடும் உள்ள. புரியுதுங்களா? அங்கிட்டு வந்துருச்சுன்னா அன்னையில இருந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அது என்ன பண்ணும், திடீர் திடீர்னு ஒவ்வொரு தடவை அவங்களுக்கு தலைவலிக்கும், வெளியே பார்ப்பாங்க, உடம்பெல்லாம் சூடாயிடும், சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க, வீட்டுக்காரரையே ஏ வாடான்னு கூப்பிடும். நான் நிறைய பார்த்திருக்கிறேன், அது பண்ணாத டியூட்டி கிடையாதுங்க. திடீர்னு சாப்பிடாது, உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்கும், அதுக்கு ஒரு நோய் இருந்ததுன்னு வச்சுங்க, அதே நோய் இந்த பையனுக்கோ அம்மாவுக்கோ ஆணுக்கோ பொண்ணுக்கோ வந்துடும். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணு இருக்காது, ஏன்னா அதுக்கு அங்கெல்லாம் இருக்குது காந்த களத்துல, உடம்புல இல்லையே, நீ உடம்பு தானே டெஸ்ட் பண்ண. அதான் பேய் பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு ஒரு ஒவ்வாமை வரும்போது அதுக்கு என்ன பண்ணலாம், வாழ்த்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இவன் நம்மளை வாழ்த்தலாம் செய்யறான், இவனுக்கு இவனுக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடும். நீங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா தெரியாதனமால இவன்கிட்ட வந்துட்டேன்னு போயிடும். நீங்களே லௌகீக வாழ்க்கையில விருப்பமானவர்னு வச்சுக்கங்க, ஒரு குடிகாரன் அவனை குடிக்கணுங்கிற ஆசையிலேயே இருந்தான், செத்து போயிட்டான்னு திடீர்னு அவன் ஒருத்தங்கிட்ட சேர்ந்துருச்சு, அவனும் ஒரு குடிகாரன், இது போகுமா? கரெக்டா 7 மணி ஆனா டாஸ்மாக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேயா குடிச்சிட்டு அலைகிற? அப்பதான் நினைப்பான், ஓ பேய் தான் நம்மளை குடிக்க வைக்குதா.
இப்ப புரியுதா? சிலர் சொல்லுவாங்க, சிலர் பேய் உண்டா இல்லையா? யாரெல்லாம் நிறைவேறாத ஆசைகளோட, அதாவது வாழும்போது பேராசையில் வாழ்ந்தார்களோ, பேராசையோடு வாழ்ந்தவர் நிறைவேறாத ஆசைகளோடு வாழ்ந்தவர்கள் ஆசை நிறைவேறாமல் இறந்து போனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு உடல் வேண்டும். அப்போ அதுக்கு யாருடைய மனதுல கருமையத்துல ஒத்த ஆசைகள் இருக்குதோ அவங்க கிட்ட இணையும். ஆனா சந்தர்ப்ப வசமாக, அதனாலதான் பயப்படக்கூடாது, வீக்கா இருக்கவங்க போகக்கூடாது அப்படின்லாம் சொல்றது. சில சந்தர்ப்பங்கள் வரும்போது யார்கிட்ட வேணாலும் சேர்ந்துடும். ஆனா ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறவங்க, நம்ம எல்லாம் ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறோம், நமக்கு வரவே வராது. எது வராது? அந்த பேய் வராது. இந்த ஆன்மீக அறிவுல உயரணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய பேர் பயிற்சியாளர்களா இருந்திருப்பாங்க. அவங்க இறை உணர்வு பெறுவதற்கு முன்பே அவங்களுக்கு காலமாயிருக்கலாம், நல்ல தியானம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஆன்மா நம்ம கிட்ட இணைஞ்சிருச்சுன்னா அன்னையிலிருந்து நமக்கு தவம் நல்லா வரும். நம்ம எல்லா பயிற்சியும் ஒழுங்கா செய்வோம், நமக்கு நல்ல அறிவாற்றல்லாம் வந்துடும், கண்டிப்பா வரும். எனக்கே அனுபவம் இருக்காக நான் சொல்றேன். உண்மைதான், அனுபவத்தை வச்சா சொல்றேன். என் உடம்புல ஒண்ணு வந்து இணைஞ்சது. இன்னொருத்தர் வந்து பேசிட்டு போனார், ரெண்டு பேர். அதுல கடைசியா வந்தவர் தான் நல்லா அந்த நீ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவு நிலையை நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு பிளஸ் பண்ணிட்டு போனார். திருவள்ளுவர் வந்தார், தான் கடைசி நடந்தது எனக்கு வாழ்க்கையில. புரியுதுங்களா? அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன், சும்மா இல்லை. இது மாதிரி எங்க நமக்கு ஒத்தது ஒத்ததுக்கு வரும். நான் என்ன சொல்றேன், இப்ப மகரிஷிக்கு வந்ததுல வள்ளலார் வந்தாரு, போகர் வந்தாரு. இப்படி ஞாம ஆன்மீக வாழ்க்கையில போவோம், நமக்கு எல்லாம் வரும், கண்டிப்பா வரும். நல்லா புரிஞ்சு போச்சா? சரி, இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர், நம்ம அப்பா தாத்தா பாட்டி யாராவது பெரியவங்க இறந்து போறாங்க, அவங்களையும் சாமியா கும்பிட்டு இருக்கிறோம். அது எதுக்குன்னா அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை நாம தொடர்ந்து செய்யறதுக்கு உறுதி எடுத்துக்கிறோம். அவங்க இறைநிலையை உணரல, நாம உறுதி எடுத்துக்கிறோம். அவங்க புண்ணியம் செஞ்சு பாவத்தை போக்கல, அப்ப நாம என்ன செய்யறோம்? புண்ணியம் செய்யறதுக்கு உறுதி எடுத்துக்கிறோம். அதுக்குத்தான் அவங்களுடைய நினைவு நாட்கள்ல பொருள் சாப்பாடு போடுறோம், துணிகள்லாம் கொடுக்கறோம், இதெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா? இது வந்து புண்ணியம் தானே. அப்பதான் அவங்க பாவம் போகும். அவங்க பாவம் இப்ப யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. அப்ப அவங்க பேரை சொல்லி நாம புண்ணியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப யாருடைய பாவம் போகும்? நம்ம கிட்ட இருக்கிற பாவம் போகும். புரியுதுங்களா? இப்ப ஒருத்தர் தவசம், இப்ப இங்க ஆதரவற்ற பெரியவங்க இருக்காங்க, இங்க இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறாங்க, அவங்களுடைய அப்பாவுடைய நினைவு நாள் இல்ல. அப்பா பாவத்தை யாருகிட்ட கொடுத்துட்டு போனாரு? அப்ப நீ செஞ்ச இப்ப நீ செஞ்ச யாரு பாவம் போகும்? உங்ககிட்ட இருக்கிற பாவம் போகும். புரியுதா? இப்போ இதுக்கு உறுதி எடுத்துக்கணும் இல்ல, அது செய்யணும் அல்லவா? அதுக்குதான் வருடாந்தரம், நினைவு நாள். இது இது குடும்பத்துக்கு நல்லது. ஏன்? அவங்க விட்டு சென்ற பாவத்தை தீர்த்துட்டா குடும்பத்துக்கு நல்லது தானே. அப்ப நீ தவசம் பண்ணலன்னா, என்ன திதி பண்ணலன்னா, திதி கொடுக்கலன்னா, திதி அப்போ நீ பிறருக்கு கொடுக்கணும். அந்த புரோகிதருக்கு மட்டும் கொடுத்து புரோகிதம், அவரு ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சிருக்கிறார். நீ இல்லாதவனுக்கெல்லாம் திதியில் கொடுத்தல். எதை கொடுக்கணும்? ஒன்னு அறிவை கொடு. இப்ப எங்க அப்பா காலமான அன்னைக்கு நான் இங்க நான் என்ன பண்ணுவேன்? நான் மண்டத்துல போய் வழக்கமா அன்னைக்கு நினைச்சுக்குவேன், இன்னைக்கு நான் ஒரு பெரிய புண்ணியம் பண்றேன்டா. இப்படி நினைச்சுக்கணும். நீங்க அறிவை கொடுக்கணும் அல்லது பொருளை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஆசைகள், ஏதாவது குடும்ப கடமைகள் அல்லது சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஏதாவது ஒரு ஆசை இருந்தது வச்சுக்கங்களேன், சமுதாய கடமை. அப்ப அந்த ஆசைகளை நாம நிறைவேற்றுறதுக்கு உறுதி எடுத்துக்கணும் இல்லைங்களா? அவர் சொத்து வாங்கணும்னே ஆசைப்பட்டாரு, அது சரியா? பங்காளி சொத்தை நீ எப்படியாவது வாங்கிடணும்டா, அவன் தெருவில் நிக்கணும்.
அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. அதை நிறைவேற்றது சரியா? அதெல்லாம் சரியில்லை. அவர் சாராயம் குடிச்சாரு, செத்து போயிட்டாரு. அவருக்கு ஆசையாதான் இருந்தது, இது எங்க அப்பாவுடைய ஆசைன்னு நான் குடிக்க முடியுமா? ஆனா சாரா அவருக்கு சாமி கும்பிடும்போது சாராயம் வாங்கி வைப்போம், சுருட்டு வாங்கி வைப்போம், பீடி வாங்கி வைப்போம். அவரு பேல் பூரி பானிபூரி சாப்பிட்டா அதையும் வாங்கி வைப்போம். திங்கறது யாரு? அப்ப சாராயம் குடிச்சவன் செத்து போனா சாராயம் வாங்கி படைச்சு எவனோ ஒருத்தன் குடிக்கிறான்ல, அவன் முன்னாடி போனா இவன் பின்னாடி போவான். இதுதான் உண்மை. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப வருடாந்தரம் தவசம் திதி பண்ணணுமா வேண்டாமா? பண்ணுங்க. என்ன செய்யணும் பண்ணி? எல்லாரும் கூடுங்க, ஒரு கெட்டு சண்டை போடாம இருங்க. இப்படி செத்து போயிட்டாருன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கூடுனா நிறைய வீட்டுல சண்டை தான் வருது. ஏண்டா தவசத்துக்கு போனோம்னே ஆயிடுச்சு. ஒற்றுமையா இருந்து நல்லா ஆடி சந்தோஷமா சாப்பாடு நல்லா பண்ணுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்க. என்ன கஷ்ட நஷ்டம் கூடுனாதான் தெரியும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூடுனாதான் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவ முடியும். அந்த காலத்துல இப்ப மொபைல் போன் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. எனி ப்ராப்ளம் அவங்க ஒண்ணு நோ ப்ராப்ளம். இப்ப இதான் அந்த காலத்துல கெட்டு குதர் வச்சான் கஷ்ட நேசத்தை. அதான் நலம் விசாரிக்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா கொடுக்க மாட்டான். நேத்தே கேட்டுதான் கொடுத்துருப்பேன், இன்னைக்கு தானே டெபாசிட் பண்ணேன்பா. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கெட்டு குதர், அப்புறம் ஒரு சந்தோஷம் சாப்பிடுறது, அவங்க இந்த புண்ணியங்கள் செய்யறது, இதானே. இது வேணுமா வேண்டாமா? வச்சுக்கலாமா வேண்டாமா? தாராளமா வச்சுக்கங்க. இப்ப திவசம் வேணுமா வேண்டாமா? அடுத்த கேள்வி வரும் எனக்கு. இப்போ அதான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். என்னமா கேக்கல? அது சிலருக்கு ஒரு பயம், இந்த மாதிரி திவசம் வீட்டுக்கெல்லாம் போனா எங்களுக்கு ஒத்துக்காது. அவன் அப்படி நினைச்சுக்கிறான். என்னன்னா இவன் சாமியாமா, இவருக்கு சாமி என்னமோ பண்ணுதான் இவனுக்கு. அதனால அது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனா அது ஒத்து வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடலாம் போறான் மிச்சம் தானே. இப்ப என்ன இப்போ போயிட்டு போறான்? புரியுதுங்களா?